சபரிமலை கேரளாவில் இருக்க மேற்கு மலைத்தொடர்களில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலமாகும். இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 18 மலைத்தொடர்களின் நடுவே சுவாமி ஐயப்பன் கோயில் அமைஞ்சிருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை முழுவதும் கார்த்திகை மாசம் வந்துட்டாலே சரண கோஷங்கள் எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஜாதி, மதம், மொழி, இனம் அப்படின்னு பாகுபாடு இல்லாம அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவருடைய அருளாசிகளை பெறுவதற்கு விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில பயணம் செஞ்சு மலை உச்சியில அமைஞ்சிருக்கும் ஐயப்பனை காண வர்றாங்க. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். கேரளா மாநிலத்துல மேற்கு மலை தொடர்ச்சி மலை தொகுப்புகள்ல அமைஞ்சிருக்க சபரிமலை ஐயப்பன் கோயில் கிட்டத்தட்ட 468 மீட்டர், அதாவது 1535 அடி உயரத்துல இருக்குது. முழவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதன காலத்துல 9 விதமான பாஷணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலையில் இருந்தது அப்படின்னும், மரகதத்தால கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னு ரெண்டு கருத்துகள் இருக்குது. தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆவணத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாடனராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தாங்க. அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி அப்படிங்கிற அரக்கி சிவ விஷ்ணு ஐக்கியத்துல சக்தியில உருவாகும் குழந்தையால மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வரம் பெற்றா. வரம் கிடைச்சதும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சா. இதற்கிடையில சிவா விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்துல மணியுடன் பம்பா நதிக்கரையில உதித்தது. அப்ப காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பத்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைச்சு குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. கண்டலத்துல, அதாவது கழுத்துல மணியுடன் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால மணிகண்டன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்தாரு. பகவான் வருகையின் பலனாக பந்தல ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தைய பெற்றெடுத்தார். பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தாரு. அதனால மணிகண்டன் ஒளிச்சுக்கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செஞ்சாங்க. ராணிக்கு ஏற்பட்ட நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மணிகண்டனை காட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க. மணிகண்டனின் வரவுக்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டாங்க. மணிகண்டனும் மகிஷிய வதம் செஞ்சு தேவர்களை காப்பாற்றினாரு. சாபத்தால அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்பினான். அதனால தான் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில தன்னுடைய கோயிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளினாரு. தேவர்கள் புலியாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டாங்க. பத்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக 18 படிகள் அமைச்சு தவ கோலத்துல காட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. ஐயப்ப பக்தர்கள் காவி, கருப்பு, நீல நிற உடை அணிவாங்க. சுவாமி மலை போக நினைப்பவங்க துளசி மணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலைகளை குருசாமி கையால அணிவாங்க. இந்த மாலை 54-108 அப்படிங்கிற கணக்குல அமைந்திருக்க வேண்டும். 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு போவாங்க. சபரிமலை யாத்திரைகள்ல முக்கியமானது இருமுடி கட்டுவது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி, நெய், தேங்காய் போன்றவற்ற ஒரு முடியாகவும், வழியில தங்களுக்கு உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து போவாங்க. இத பாவமுடி, புண்ணிய முடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனின் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில வச்சு பாவ புண்ணியங்களை சுமந்து கொண்டு போய் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கறதே இதோட பொருள். ஐயப்பன் கோயில்ல 18 படிக்கு மேல தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. இத படிக்கும் போது தத்துவம், அசி அப்படின்னு பிரிச்சு படிக்க வேண்டும். நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கிறது அப்படிங்கறது இதோட பொருள். ஐயப்பன் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் அப்படிங்கறது தான் பொருள். அனைத்து ஆன்மாவோடு கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதர்கள் உயர வேண்டும் அப்படிங்கிற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கிய அம்சமாகும். நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படின்னு ஐயப்பனுக்காக பத்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம், உண்ணி அப்பம் போன்றவைகளே தற்பொழுது வர சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது. இதுல அரவணை பாயாசம் அப்படிங்கிறது பச்சரிசி, வெல்லம், நெய் சேர்த்து செய்யப்படுவது.
சொன்னதாகும். பக்தர்கள் இருமுடியில கொண்டு செல்லோர் தேங்காயில உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செஞ்சு ஐயனின் திருமேனி தேடிய நெய்யின பிரசாதமாக பக்தர்களுக்கு தர்றாங்க. இந்த நெய்யானது ஒரு வருஷம் ஆனாலும் அதோட நறுமணம் மாறாம கெட்டு போகாம இருக்கும். இந்த நெய்ய ஒரு மண்டலம் சாப்பிட்டாலும் தீராத நோய்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கறது நம்பிக்கை. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால மூடப்பட்ட 18 படிகளும் 18 தேவதைகள் அருள் செய்யறாங்க. இந்த 18 படிகளும் வாழ்க்கை மற்றும் 18 வகையான குணங்களை கொண்டிருப்பதாகவும், இதுல தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் அப்படிங்கறதே 18 படிகளின் தத்துவம். 18 படிகள்ல ஏறும்போது 18 படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன வேண்டி கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கறது பக்தர்களின் நம்பிக்கை. 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். முதல் படி, பிறப்பு நிலையற்றது. இரண்டாம் படி, சாக்கிய யோகம். மூன்றாம் படி, கர்மயோகம். நான்காம் படி, ஞான யோகம். ஐந்தாம் படி, சந்நியாசி யோகம். ஆறாம் படி, தியான யோகம். ஏழாம் படி, ஞான விஞ்ஞான யோகம். எட்டாம் படி, அச்சர பிரம்ம யோகம். ஒன்பதாம் படி, ராஜவித்யா ராஜகுஷ்யா யோகம். பத்தாம் படி, விபூதி யோகம். பதினொன்றாம் படி, விஸ்வரூப தரிசன யோகம். பனிரெண்டாம் படி, பக்தி யோகம். பதிமூன்றாம் படி, சேஸ்திர விவாக யோகம். பதினான்காம் படி, குணஸ்திர விபாக யோகம். பதினைந்தாம் படி, புருஷோத்தம யோகம். பதினாறாம் படி, தைவ சுரசம்பத் விபாக யோகம். பதினேழாம் படி, சரா தாதரய விபாக யோகம். பதினெட்டாம் படி, மோட்ச சந்நியாச யோகம். ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்று பத்தல அரண்மனையில இருந்து ஐயப்பனின் ஆவணங்களை கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிப்பாங்க. அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்படும் போது பொன்னம்பலம் மூட்டையில ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவாரு. இந்த மகர ஜோதியை காண்பது பாவங்கள் அனைத்தையும் போக்க கூடியது. ஐயப்ப வழிபாட்டுல பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவது மகர ஜோதி தரிசனத்தை தான். கேரள மாநிலத்துக்கு உட்பட்ட பத்தல தேசத்தின் மன்னனின் மகனான ஐயப்பன் வளர்ந்த காரணத்தினால ஆரம்பத்துல சபரிமலை யாத்திரை அப்படிங்கறது, சபரி ஐயப்ப வழிபாடு அப்படிங்கறது கேரள மாநிலத்துல இருக்கிறவங்க மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்துச்சு. 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படிங்கிறவரு ஸ்ரீ ஐயப்பன் அப்படிங்கிற தலைப்புல ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலங்கள்லயும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செய்தாரு. மற்ற கோயில் போல சபரிமலை ஐயப்பன் கோயில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்கள்ல மண்டல மற்றும் மகர ஜோதி பூஜைக்காக கோயில் காலை 4 மணிக்கு சுப்பிரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை சாத்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானது. தை மாசம் மகர சங்கராந்தி அன்று நடக்கும் மகர ஜோதி தரிசனம், சித்திரை விஷி போன்ற விழாக்கள் பெரிய அளவுல கொண்டாடப்படுது. இந்த நாட்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக சபரிமலையில குவிந்திருப்பாங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.